தேவட பிள்ளைகளே நம்முடைய கத்தரும் ரச்சகரும் ஒன்று தீமதி ஆறு பணிந்த ஏக தேவனாக சதாக்காலம் ஒருவராய் பெரிய அதிர்ஷங்கள் செய்கிற தேவனாக ஒருவராய் சாவாமை உள்ள தேவனாக இருந்து நம்மை காண்கிற தேவனாக இருக்கிற நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு நாமத்தால் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த வார்த்தை நேரம் உங்களுக்கு மிகுந்த ஆசிரமாக இருப்பதாக மறுபடியும் தாழ்மையோடு நான் சொல்லிக் கொள்கிறேன் கடந்த வாரங்களிலே ஆன்லைன் ஆராதனை மூலமாக ஆண்டவர் கடைசி கால அடையாளம் என்கிற தலைப்பிலே நான்கு வாரங்கள் தொடர்ந்து ஆண்டவர் மகிமையான வெளிப்பாடுகளை கொடுத்துருக்கிறார் அருமையான தேவட பிள்ளைகளே ஆம் கடந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதியில் இந்த பன்னிரெண்டு பத்தொம்போது இருபத்தாறு அது மட்டும் இந்த கடந்த வாரத்தில் நான்கு காரியங்கள் பாருங்கள் வேத்துல ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஒன்று தரிசனம் அடுத்தது இயேசு கிறிஸ்தை குறித்த மகிமையான வெளிப்பாடு இது எல்லா கிறிஸ்தவங்களும் நீங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்கிறேன் இந்த செய்தி தான் உங்களை பரலோக வாசிகளாக முத்தரிக்கிற கடைசி கால செய்தி அருமையான தேவோட பிள்ளைகள் பாருங்கள் கொடுக்கப்பட்ட வார்த்தை பாருங்கள் விசுவாச துரோகம் ஆ இது என்ன என்று சொல்லி வேகத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை செய்து நீங்கள் ஜபத்தோடு எல்லாரும் கேளுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி ஊழியமாக செய்யுங்க என்ன கரிமதங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களை நாங்கள் செம்மையான பாதையில் நடத்த ஆவலோடு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஆமீன் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச சித்தம் கொண்ட வார்த்தை ரெண்டு குறைந்தர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மே பாராட்டுவேன் ஆமீன் அருமையான தேவோட பிள்ளைகளை இந்த வார்த்தை தான் அப்போது சொன்னாங்க பவுல் சொன்ன அருமையான வார்த்தை ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மே பாராட்டுவேனுங்கிற ஒரு அற்புதமான சாட்சி யாருமே சொல்ல முடியாது பாருங்கள் பயங்கரமான பாடு ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாட்டின் நிமித்தமாக ஒரு பெரிய அவன் தன்னை கொடுத்து மேன்மே பாராட்டக்கூடாது என்பதற்காக சரீரத்தில் ஒரு முல்லை கொடுத்திருந்தார் ஆ அந்த முல்லை குறித்து அவர் என்ன சொல்கிறான் பாருங்கள் ஏழாம் வசனத்தில் அது என்னை குட்டும் சாத்தானுடைய இருக்கிறது முல்லை அனுமதித்தவர் இயேசு கிறிஸ்து ஆனால் யார் மூலமாக கொடுக்கிறார் என்பதை இங்கே உறுதிப்படுத்துகிறார் பாருங்கள் அப்போ ஏசப்பாவினால் கொடுக்கப்படுகிற இந்த முற்கள் போன்ற பயங்கரமான போராட்டங்கள் வேதனைகள் வியாதிகள் அது சாத்தானாலே கொண்டு வரப்படுகிறது ஆனால் ஏசப்பாவோட அனுமதியோடு கூட இதை நான் மறந்துவிடக்கூடாது இதே விதமான ஒரு முல்லை தான் தேவட பிள்ளைகளை பவுளுக்கு ஏசப்பாக கொடுத்து அவ்வளோ வெளிப்பாடு கொடுத்த போல நேரடியாக எனக்கு கொடுத்து இந்த ஊழியத்துக்கு அழைத்து என் காலேயும் ஒரு முல்லை வைத்திருக்கிறார் தேவட பிள்ளைகளே ஹா அது என்னை கூட்டம் சாத்தானுடைய ஒரு தூதனாக இருக்கிறது நானும் அதற்காக ஜெய்பித்து கொண்டிருக்கிறேன் அப்போ மூன்று தர ஆண்டத்தில் வேண்டிக் கொள்கிற ஆண்டு வரை இது என்னால் தாங்க முடியல இந்த முல்லை என்ன எடுத்து போகணும் என்று சொல்லி அதே விதமாக இன்றைக்கு குறிப்பாக இந்த கொரோனா சூழலில் மத்தியிலே கத்துரை பிள்ளைகள் பயங்கரமான போராட்டத்தை மத்தியில் இருக்கிறீங்க பயங்கர வியாதிகள் பலவீனங்கள் தரித்திரம் வருமானத்திலே போராட்டம் வேலையிலே தொழிலில் போராட்டம் இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவரே இந்த முல்லை என்ன விட்டு இந்த போராட்டத்தை என்ன விட்டு எடுத்து போடும் சொல்லி எல்லாரும் கேட்டுக்கொண்டு அது உண்மை ஆனால் அப்போதுனால் என் பவுலுக்கு கர்த்தர் என்ன வார்த்தை கொடுத்தா பாருங்க அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் தான் அருமையான தேவிட பிள்ளைகளே ஆமாம் அவன் கேட்ட காரியம் என்ன ஆனால் ஒரு சொன்ன ஒரு பதில் என்ன பாருங்கள் என் கிருபை உனக்கு போதும் இந்த முள்ளின் மத்தியில் என் உன் பலவீனத்தின் மத்தியில என் பலன் பூரணமாய் விளங்கும் இந்த முள்ளின் மத்தியில் என் கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கும் ஆதலால் நீ பயப்படாது என்று சொல்லிவிட்டார் அருமையான தேவிட பிள்ளைகளே ஆ பாருங்கள் இது என் ஒரு அருமையான ஒரு காரியம் இன்றைக்கு அதே வார்த்தை தான் இன்றைக்கு நமக்கும் அருமையான தேடி பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் பாருங்கள் அதை கேட்ட உடனே பவுல் சொல்கிறான் ஆகையார் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து கர்த்தர் எனக்கு அனுமதித்திருக்கிற இந்த பலவீனங்கள் வியாதிகள் போராட்டங்கள் இழப்புகள் எல்லாவற்றையும் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் சாதாரணமாக சொல்லலை மிகவும் சந்தோஷமாய் மேன்மே பாராட்டுவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிற ஒரு சாட்சியை பாருங்கள் அருமையான திமுட பிள்ளைகளே ஆ இந்த பவுலின் சாட்சி இந்த குணம் தான் இன்றைக்கு எல்லா கத்துடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கு அது கடைசி நாட்களை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கிறது என்று சொன்னால் ஏராளமான ஊழியக்காரர்கள் ஒரு நிபந்தனையை சொல்லாதபடிக்கு கர்த்தருனை ஆசீர்விப்பார் கர்த்தருனை விடுவிப்பார் கர்த்தருனை பலப்படுத்துவார் கர்த்தனை சுகமாக்குவான்னு சொல்லி சகட்டுமே நிற்கி நிபந்தனை இல்லாத ஆசிரியத்தை கொடுக்கிறபடினாலே ஜனங்களுடைய உள்ளமும் இருதயமும் ஒரு நிபந்தனையை இப்படிப்பட்ட சில கடினமான காரியங்களை ஏற்றுக்கொள்ள கடினமாய் இருக்கிறது இல்லை அருமையான தேட பிள்ளைகளே ஆம் ஆம் சிற்றில் ஒரு போதனை இருக்க வேண்டும் கடிந்து கொள்கிறதுக்கு திரும்புகிறன்னு சொல்லி கத்த சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் நான் நேசிக்கிறவர்கள் அவர்களோ கடிந்து கொண்டு சுழிச்சுக்கிறேன் சொன்ன வார்த்தை நான் மறந்துவிடக்கூடாது அப்படி ஆனால் இந்த சூழலை மத்தியில் நமக்கு வந்திருக்கிற போராட்டங்களை குறித்து அப்போ சொல்லலாம் இங்கே போல மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிற ஒரு அண்மை இருக்க வேண்டும் எதற்காக ஆகியால் தேவனுடைய வல்லமை என் மேல் தங்கும்படி அம்மேன் இந்த ஏசப்பாடு வல்லமை நமக்கு வேணும் அவருடைய வல்லமை வெளிப்படாட்டி போனால் அவருடைய வல்லமை இல்லைன்னு சொன்னால் நமக்காக அவருடைய வல்லமை வெளிப்படவில்லைன்னு சொன்னால் அற்புதம் இடத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாது அதில் அவருடைய வல்லமை நம்மளை தங்க வேண்டுமானால் இறங்க வேண்டுமானால் பாருங்கள் அவர் நமக்கு அனுபவித்திருக்கிற இந்த பலவீனங்கள் வியாதிகள் போராட்டங்கள் குறித்து மிகவும் சந்தோஷமாய் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அடுத்த வசனத்தில் பத்தில் சொல்கிறான் அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்போதே பலமுலவனாக இருக்கிறேன் இதான் அருமையான சாட்சி எனக்கு பலவீனம் இருக்கிறது வியாதி இருக்கிறது நான் கவலைப்பட மாட்டேன் இது மத்தியில் நான் பலமாயிருக்கிறேன் ஏசப்பா நாமத்தினால ஏசப்பா கிருபை நான் பலமாயிருக்கு சொல்லி எல்லாரும் ஆய் தந்து சொல்ல வேண்டும் அருமையான தேவோட பிள்ளைகளை ஆ மறுபடியும் சொல்றான் பாருங்க ஆகையா கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் அவ்வளோ பயங்கரமான ஒரு கரு அப்படின்னு அர்த்தம் என்ன அன்றுவரே இந்த பிரச்சனைக்கு முடிவு கூட முடி கொடுச்சு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இவன் சொல்கிற வார்த்தை பார்த்தா இப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம் அதெல்லாம் எனக்கு ஒரு நிந்த நெருக்கங்கள் இன்னும் வராதா இன்னும் எனக்கு நெருக்கம் வராதா அவையில நான் பிரியப்படுவேன் சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்கள் ஆம் அப்படிப்பட்ட ஒரு சிந்தை தான் அதற்காக துன்பத்தை வா வா என்று அழைக்கவில்லை அவனுக்கு இருந்த அந்த சிந்தை பாருங்க ஆதலால் இது கிறிஸ்து நிமித்தமாக எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிந்தை அவமானம் பெலவீனமாக இருக்கிறபடி ஒரு முள்ளா இருக்கிறபடினாலே நான் இதை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என் பலவீனங்களிலே நான் பிரியப்படுகிறேன்னு சொன்ன வார்த்தை இதுதான் இன்றைக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் ஒரு வாழ்க்கையிலே எல்லா பெலவினங்களும் வியாதி கடன் பிரச்சனை குடும்பத்திலே போராட்டம் பிரிவினைகள் இழப்புகள் எல்லாவற்றையும் கற்றுற அறிந்திருக்கிறார் இன்றைக்கு அப்போசனாகிய பவுளுடைய குணம் இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த சிந்தை அவனுக்கு இருந்தபடியினால பாருங்கள் கர்த்தர் ஒரு நாள் அவனுக்கு சோத்தை கொடுத்தார் அது உண்மை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கலாத்திய நான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினாலு வசனத்தில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன் இந்த வார்த்தையில் அடங்கியிருக்கிற ரகசியம் என்ன சொன்னால் நான் முதலாவது வரும்போது சரீர பலவினத்தோடு வந்தேன் ஆனால் இப்போ அந்த சரீர பலவினை எனக்கு இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம் சாட்சி முதலாவது நான் சரீர பலத்தோடு வந்தேன் அப்படியே ஒரு கிருஷ்ணன் தூதனை போல ஏற்றுக்கொண்டீங்க ஆனா இப்போ அந்த பலவீனத்தில் வரல என்று சொல்கிற அருமையான ஒரு வார்த்தை ஆம் இப்படிப்பட்ட இந்த பவுலின் குணம் நமக்கு இருந்தால் ஆண்டோடைய வல்லமை நமக்காக வெளிப்படும் ஆண்டவர் எல்லா போராட்டமும் நம்ம விடுதலையாக்கி நம் வாழ்க்கையில் எல்லாம் முள்ளையும் தூக்கி எரிந்து போட்டு நம்முடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும்படியாக ஆண்டவர் கிருவை செய்வார் அப்படியே நடப்போம்மா நடப்பீங்களா ஜேபிப்போம் அமாராஷ் அல்லாஸ்டி ஜீசஸ்க்கு உன் பலவீனத்திலே என் பலத்தையும் என் கிருவையையும் என் இரக்கத்தையும் உனக்கு வெளிப்படுத்தி

உன் வாழ்க்கையில் வந்திருக்கிற இன்னும் வரப்போற சில போராட்டங்களுக்காக என்னை மட்டும் நீ மகிமைப்படுத்த தவறி விடாது இருப்பாய் மறுபடியும் தலையில் உள்ள ஒரு கூட மயிர்கூடா என் சித்தம் இல்லாமல் தலையிலிருந்து கீழே விழவே விழாது இந்த வார்த்தை உன்னை பலப்படுத்துவதற்கு இடம் கொடுப்பாயாக ல கமாரோ ஷமேக் அல்லா கேன் டேக் மிஷன் மா ஆஸ் டென் டேக் இமி சார் அண்ணா ஆஸ் போட்ட பெலவீனங்கள் போராட்டங்கள் சித்தத்தப்படி உனக்கு வரும் என்று நீ விசுவாசிப்பாய் யானா ல மாரோ ஷமேக் அல்லா கேன் டேக் இமி சட்டா நீ அதை அனுமதித்த தேவன் அதை விட்டு எடுக்காமல் இருப்பேனா கமார ஷேக்கர் லக் கேன் டேக் இமிஷம் ஃபாஸ்டன் மி உன் கண்ணீரை துடைக்காமல் இருப்பேனா லோ ரமா அல்லாக் கேன் டேக் இமி சம் ஆஸ் டெனி பால் பவுனுடைய பலவீனத்தை வேதனை எடுத்துப் போட்டது போல் நிச்சயமாக உன் வேதனை எடுத்து போடுவேன் லக மாறோஷாமே கல்லா கேன் டெக்மிஷம் மாஸ்டனிமே உன் வேதனை நீங்கள் சுகமா இருக்க நான் நிச்சயம் கிருபை சென் லா மா லா கேன் நீ செய்ய வேண்டியது என்னென்பதை உனக்கு அறிவித்து விட்டேன் லக மாறோஸ் ஷாமே கல்லா கன் டேக் மிஷம் ஆஸ் டென் டேக் மிஸ் ஆ லா என் சித்தத்தின் படி உன் வாழ்க்கையில் நான் அனுபவித்திருக்கிற முறுக்கலை குறித்து முறு முறுக்காது ல மார்ஸ் ஷாமே கல் லா கேன் டெக்மிஸ் அட்டார்

உனக்கு இருப்பதிலே கவனமாயிருப்பாயாக முடிவு வரிந்தும் நான் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன் பயப்படாதே என்று கத்தை சொல்லுகிறார் ஆமின் ஆண்டவரே இந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த பவுலின் குழந்தை உலகத்தில் அத்தனை ஊழியக்காரர்களுக்கு இருக்கட்டும் அத்தனை விசுவாச பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே தாப்புனே உன்னுடைய நாமம் இந்த கடைசி காலத்தின் பிள்ளை மகிமைப்படட்டும் சாத்தான் வெக்கப்பட்டு போகட்டும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவாங்க நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தருவங்களை ஆச்சரிப்பாராக கத்தர் கிருமை உங்களோடு கொண்டு இருந்து என்ன வழி நடத்துவதாக ஆமேன் நான் சொன்னது போல் தயவுச்சது எங்கள் மூலமாக கொடுக்கப்படுகிற அந்த ஆன்லைன் ஆராய்ல கொடுக்கப்பட்ட செய்தியை கேளுங்கள் விசேஷமாக கடந்த நான்கு வாரங்களில் கொடுக்கப்பட்ட விசுவாச துரோகம் வேதத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அந்த செய்தியை கேட்க தவற விடாமல் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்